Hi friends, welcome to Sparkos channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபீஷியலாக என்டிஏலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் தான் இப்போ ஒரு வீடியோ போடுறோம். முக்கியமான நியூஸ்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கீஸ் வந்திருக்கு. ஆகாஷாக இருக்கட்டும் மேலனாக இருக்கும் நிறைய ப்ரைவேட் ஆன்சர் கீஸ் வந்திருக்கு. அதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம டீமில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிஸ்டேக்ஸ் இல்லை, நிறைய மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ப முடியாது. இப்போ அஃபீஷியலாக என்டிஏவே விட்டால் வந்து பக்காவாக சூப்பராக பர்ஃபெக்டாக விடுவாங்க, அது மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கையில் வரும் பார்த்தீங்கன்னா, September 28 வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ என்டிஏவே அஃபீஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அஃபீஷியலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் உடனே அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடனே நாங்கள் வந்து கண்டிப்பாக கீ வந்து ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டும் வருது. நீட் ரிசல்ட் அதுவும் எப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த நியூஸு, நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நியூஸ் வந்து நானும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு உடனே நாங்கள் வந்து பகிரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறது, வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். நீங்களும் வந்து அந்த மாதிரி பகிருங்க. உங்கள் நீட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கோச்சிங் போயிருப்பீங்க நிறைய இடத்துல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த நியூஸை வந்து தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம எப்போ ரிசல்ட் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, October 12 உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, என்டிஏலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெடியாகவே இருந்துக்கோங்க ரிசல்ட்டுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கீஸும் வந்துடும். நீங்கள் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் கீல எதனா மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கனாலும் சேலஞ்சுன்னு ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், தெரியாத சில பேருக்கு சொல்கிறோம். சேலஞ்சுன்னு ஒரு இது வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபீஸ் கட்டி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அகேன்ஸ்டாக நீங்கள் இந்த ரீசன் மாதிரி போட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக இருந்தால், ரீசன் வந்து கரெக்டாக இருந்தால் அவங்க ஓகே பண்ணி அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்சதுதான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சேலஞ்ச் வச்சா தான் அவங்களுக்கும், அவங்களும் தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் சரி, என்டிஏவும் சரி. ஆனால் அவ்வளோவா இருக்காது தப்பு. என்டிஏ அஃபீஷியலாக விடுறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தப்பு இருக்காது. இப்போ ஒரு நம்ம டீம் வந்து என்ன பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் ஆலன் கீழ் ஆகாஷும் அண்ட் ஆலன் ப்ரைவேட் கீஸில் என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே தெரியுது எவ்வளோ குழப்பங்கள் கீஸில் இருக்குது, ப்ரைவேட் கீஸு. அதே என்டிஏ வந்துச்சுன்னா உங்களுக்கு பக்காவாக கிளியர் அண்ட் கட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் 28 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் டக்குன்னு உடனே வந்துடும். உங்களுக்கு தெரியறதுக்குள்ளே எங்களை நாங்கள் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் முக்கியம், எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நீட் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு மார்க் கம்மியாக இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, பெரிய சான்ஸு, அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நீட் 2021 ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நேற்று வீடியோ போட்டோம், அதையும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, நம்ம அதுக்கு தான் எல்லாமே நாங்கள் இப்போ செய்துட்டு வரோம். நல்ல ஒரு பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம். எல்லாருக்கும் கொடுக்கணும் பெஸ்ட்டாக. அதனால தான் நாங்கள் இப்போ நிறைய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணோம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ என்டிஏ வந்து ரெண்டு நியூஸை ஒரே நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட். உங்களுக்கு சொல்லிட்டேன் டேட் எப்போன்னு. இப்போ ஃபைனலாக சொல்கிற கேட்காதவங்க ஒழுங்காக கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா September 28 ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா October 12 உங்கள் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நீட்டுக்கு நாங்கள் பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கவுன்சிலிங்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸும் கண்டிப்பாக போடலாம் தான் இருக்கும். எல்லா ப்ராசஸும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி நீட் 2021 ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்னே சொல்லலாம் உங்களுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் சொல்கிறது நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதனால் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேறு எதுனா நீட் சம்மந்தமாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம்.